பிரித்தானியாவில் பிளாக் ஃப்ரைடேவை முன்னிட்டு இடம்பெறும் மோசடி குறித்து மக்களுக்கு பிரித்தானிய சைபர் பாதுகாப்பு முகமை எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. நவம்பர் 29ஆம் தேதி பிளாக் ஃப்ரைடேக்கு முந்தைய ஆன்லைன் ஷாப்பிங் பருவத்தில் மோசடிகள் அதிகரிக்கலாம் என பிரித்தானியாவின் தேசிய சைபர் பாதுகாப்பு மையம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடந்த ஆண்டு பண்டிகை காலத்தில் மட்டும் ஆன்லைன் மோசடிகளால் 11.5 மில்லியன் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஆக்ஷன் ஃப்ராட் அமைப்பின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கிய கணக்குகளில் இரட்டை அடையாள பாதுகாப்பை அமைக்க வேண்டும். கடைசியாக ஒருமுறை சிந்திக்க விடாமல் உடனடி முடிவெடுக்க வற்புறுத்தும் தந்திரங்களிலிருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உண்மைத்தன்மையில்லாத அல்லது சந்தேகமான ஆன்லைன் இணைப்புகளை தவிர்க்கவும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. NCSC தலைமை அதிகாரி ரிச்சர்ட் ஹான் கூறுகையில், பண்டிகை பருவம் பரபரப்பாக இருக்கும். இதனை சைபர் குற்றவாளிகள் தங்களுக்கான வாய்ப்பாக பயன்படுத்துகின்றனர். இதனால் பாதுகாப்பான கடவுச்சொற்களையும் இரண்டு நிலை உறுதிப்படுத்தலையும் பயன்படுத்துவது அவசியம் என்றார். மோசடிகளுக்கு எதிராக அரசாங்கம் ஸ்டாப் திங்க் ஃப்ராட் என்ற புதிய பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது. இதன் மூலம் ஆன்லைன் பாதுகாப்புக்கான நடைமுறை வழிகாட்டுதல்கள் வழங்கப்படுகின்றன. மோசடிகள் சந்தேகத்திற்குரியவை என தோன்றினால் உடனே விலகி சந்தேகமான இணைப்புகளை அனுப்ப வேண்டாம் என்று பரிந்துரை செய்யப்படுகிறது. ஆக்ஷன் ஃப்ராட் வழங்கிய தகவலின் அடிப்படையில் 43% ஆன்லைன் மோசடிகள் சமூக ஊடக தளங்களில் ஏற்படுகின்றன. விற்பனை கூடங்கள் மற்றும் வணிக தளங்களுக்கு தொடர்ந்து மோசடிகளுக்கு ஈடாகியுள்ளன. ஆன்லைன் பொருட்களை வாங்கும் போது ஆரோக்கியமான முறையில் பணத்தை பரிமாறி பாதுகாப்பாக இருப்பது மிகவும் முக்கியமானது என அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர்.